எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் நிரஞ்சன். நேத்திக்கான வீடியோல பாத்தீங்கன்னா மைண்ட் சோல் பிரெயின் இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம், என்ன கனெக்ஷன் அப்படிங்கறது பாத்திருந்தோம். மைண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா மைண்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், மைண்டை நல்ல வழியில கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்றதுனால நம்ம சோலையும் வந்து நல்லதா மாத்த முடியும் அப்படிங்கறதும் சொல்லியிருந்தேன், ரைட்டா? சோ அப்ப அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்னா அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றதே ஒரு சேலஞ்சா கொடுத்துருக்கேன். சோ இந்த வீடியோல நான் சேலஞ்சா உங்களுக்கு கொடுக்குறேன். சோ அந்த சேலஞ்சை வந்து நீங்க ஃபாலோ பண்றது எப்படி அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ண போறோம். அடுத்த 21 டேஸ்க்கு அது என்ன ஸ்டெப்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறது அப்புறமே சொல்றேன். முதல்ல அந்த சேலஞ்ச் என்ன அப்படிங்கறத பாப்போம், ரைட்டா? சோ அதுக்கு முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கணும் இந்த சேலஞ்சுக்கு. சோ 4 மணிக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரொம்பவே சைலண்டா ரொம்பவே வந்து மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கணும். இது நான் எப்பறா பண்றேன், எந்திரிச்சனே சைலண்டா உட்கார்ந்தா தூங்கிடுவேனே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒர்க் மாதிரி கொடுக்குற ஒரு ஃப்ரீ ஹேண்ட். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ஒரு சில ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் இருக்கு, அதாவது ஹீலிங் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீக்வன்சி வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரீக்வன்சி கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை போட்டுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் யோசிங்க. அதாவது நீங்க யோசிக்கிறது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எதை பத்தியுமே இருக்கக்கூடாது, ஒரு ஒரு சன்ரைஸ் மாதிரியோ இல்லாட்டினா வந்து ஒரு கடல் அலை மாதிரியோ. ஸோ அந்த மாதிரி வந்து இதோ ஒரு நேச்சர் அசோசியேட்டட் விஷயத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு யோசிக்கணும், ரைட்டா? ஸோ இதான் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 5 நிமிஷத்தை யோசிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு உங்க கனவுல இருந்து நீங்க இந்த நிஜத்துக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். கனவுல வந்து ரொம்ப நீங்க ஒரு வேகமா இருந்திருப்பீங்க, கனவுல வந்து ஒரு என்ன ஆக்டிவா இருந்திருப்பீங்க, இன்னும் கனவுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைப்போதெட்டிக்கான விஷயம் எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் தாண்டிட்டு இப்போ வந்து நீங்க ரியாலிட்டிக்கு வரும்போது அந்த விஷயம்லாம் இருக்காது, ரைட்டா? அது கனவு கனவோட போயிருச்சு. பட் இப்போ வந்து நீங்க அப்படியே டோட்டலா மாறிட்டீங்க. ஸோ இந்த மாறுறதுக்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடும் தாண்டி வந்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தா அந்த மெடிடேஷன் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் அஃபர்மேஷன் அப்படிம்பாங்க, அதாவது அன்னைக்கு நீங்க என்னென்ன பண்ணணுமோ அன்னைக்கு நீங்க என்னென்னலாம் செய்ய போறீங்களோ அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிக்கணும். அது மட்டும் யோசிக்கிறது இல்லாம நீங்க அன்னைக்கு செய்யற விஷயம்லாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்க எங்களை கொண்டு பண்ணி பாடும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா என்னோட ஆசை என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நான் ஃபர்ஸ்ட் டச் பண்றது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆசையை தான் வந்து நான் ரீல் நினைச்சிட்டு இருப்பேன், ரைட்டா? இல்லாட்டா நான் வந்து ஒரு ஃபாரின் போன அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன பர்சனலா வேணுமோ என்ன நான் அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறேனோ அதுதான் நினைச்சிட்டு இருப்பேன். ஸோ இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கும் போது 5 நிமிஷம் இந்த மெடிடேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து உடனே உங்க ஃபர்ஸ்ட் தாட்டே வந்து அந்த மாதிரி தாட் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து அப்துல் கலாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நீங்க எந்திரிச்சோன்னே திங்க் பண்றக்கூடிய விஷயமா தான் நீங்க மாறுவீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்க எந்திரிச்சோன்னே நீங்க நல்லவனா மாறணும் திங்க் பண்றீங்கன்னா திங்க் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு எலான் மஸ்க் கூட சைபர் ட்ரக் கார் வாங்கணும் நினைச்சீங்கன்னா கூட நீங்க ரிங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நீங்க உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு எது பர்டிகுலரா தேவையோ அதை மட்டுமே நீங்க திங்க் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. ஸோ 5 + 2 = 7 நிமிஷம் மொத்தமாச்சு, ரைட்டா? ஸோ இந்த 7 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா விஷுவலைசேஷன். இப்போ நீங்க திங்க் பண்ணி முடிச்சிட்டீங்க என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போ அதை வச்சு நீங்க கனவு காணுங்க. கனவு காணுங்க அப்படின்னா பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஃபேன் மீட் கிரியேட் பண்ணி நீங்களும் நானும் வந்து பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து சுத்தி ஒரு குருவி பறந்துட்டு இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டீடைலுமே நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் வந்து ரொம்பவே ஆக்டிவா மாறி ரொம்பவே வந்து ஒரு நல்ல மூடுக்கு மாறும் அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு உங்க மைண்ட் செட் எவ்வளவு நல்லா இருக்கோ அதை நோக்கி அது போகும் அப்படிம்பாங்க. ஸோ யூஸ்வலா உங்க மைண்டை வந்து நீங்க இதிலே மாத்திடுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் சைலண்டா இருந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆசைப்பட்டு நீங்க உங்க மைண்டை வந்து என்ன நீங்க அடைய போறீங்க அப்படிங்கிறது விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க, ரைட்டா? ஸோ அடுத்து அடுத்து என்ன பண்ணணும் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படிங்கும் போது இப்போ நீங்க வந்து ஒரு படிக்கிற பழக்கத்தை நீங்க வளர்த்திக்கணும். இத்தனை நாள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா எந்திரிச்சோன்னே ஒரு வாட்ஸ்அப்போ இல்லாட்டி ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லாட்டி ஒன்று எடுத்து சாய்பாபா போஸ்ட்டு ஒரு 10 தடவை ஷேர் பண்ணிங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிருக்கோம், ரைட்டா? இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணாலுமே வந்து எந்த நல்லது வராது, ஒரு காமன் சென்ஸே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச கடவுளோ இல்லாட்டா உங்க பிடிச்ச மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு படிக்கணும். 5 நிமிஷம் நீங்க படிச்சாலே போதும். ஸோ நீங்க வந்து ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிற அந்த 5 நிமிஷம் வந்து உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கறாங்க. சோ அந்த மாற்றத்தை உருவாக்கும் போதே உங்க மைண்ட் வந்து அதை நோக்கி இன்க்ளைன்ட் ஆயிரும். நீங்க வந்து அப்படியே மாத்திடுறீங்க உங்க மைண்டை, நீங்க அதை நோக்கி அப்படியே போயிட்டீங்கன்னா உங்க ஃபுல்லாவே நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க அப்படிங்கறாங்க. சோ அதுதான் உங்களுக்கு தேவை. சோ நீங்க அந்த 5 நிமிஷத்தை நீங்க படிக்கணும்ங்கறாங்க. சோ டோட்டல் என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் சைலன்ஸ்க்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த
என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம், அப்புறம் விஷுவலைஸ் பண்றதுக்கு 3 நிமிஷம் டோட்டல் 10 நிமிஷம், இப்போ ஒரு 5 நிமிஷம், ஸோ 15 நிமிஷம் ஆச்சு ரைட்டா. ஸோ இதுக்கு அடுத்து 2 விஷயம் பண்ணோம். இப்போ போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போய் தம்பிள்ஸ் எடுத்து தூக்கி வெயிட் லிஃப்ட் எடுத்து டெட் லிஃப்ட் எடுத்து இந்த மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு வெறித்தனமா அப்படின்லாம் தேவையே கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, சும்மா ஒரு ஜாகிங்கோ ஒரு வாக்கிங்கோ, இல்லாட்டி வீட்டில் நாய்க்குட்டி இருந்துச்சு நாய்க்குட்டி கூட கொஞ்சம் நேரம் போய் விளையாடுங்க, சின்ன குழந்தைங்க இருந்துச்சு அது கூட போய் விளையாடுங்க. உங்க பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகணும், உங்க பிளட் பம்ப் ஆகிற ஸ்பீடு வந்து ஜாஸ்தி ஆகணும். ஸோ இது ஜாஸ்தியாகிறதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இத்தனை நேரம் வந்து நம்ம சைலண்டாகவே இருந்தோம், சைலண்டாகவே எல்லாமே திங்க் பண்ணுறோம், நம்ம கேரக்டர் வந்து தமசிக்காக போகும். அதாவது சான்ஸ்கிருத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து லேசினஸ்ஸை சோம்பேறித்தனமாக போயிடுவீங்க அப்படிம்பாங்க. ஸோ இதை வந்து தான் அதை தடுக்கணும். அந்த சோம்பேறித்தனத்தை தடுக்க அடுத்த நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண அப்படிங்கிறாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்கள் என்ன ஆகும்னு பார்த்தா, நம்ம விடிய காலையில் பிளட் கவுண்ட் ஜாஸ்தி ஆகும்போது விட்டமின் டியோட அக்யூரைசேஷன், அதாவது நேச்சர்லேருந்து வரக்கூடிய விட்டமின் நம்ம அதிகமாக உள்ள எடுத்துப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்போம், உங்கள் ஸ்கின் வெள்ளையாக இருக்கும், நீங்கள் பியூட்டியாக இருக்கணும், அதாவது ஹேண்ட்ஸமாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை பண்ணுங்க அப்படிங்கிறது ரைட்டா. இப்போ எல்லாமே பண்ணியாச்சு, ரீடிங் பண்ணியாச்சு, எக்ஸசைஸ் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் டோட்டலாக சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஆகுதுக்கோங்க. கடைசி விஷயம் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கான ஷார்ட் டைம் பிளான் என்ன, நீங்கள் அடுத்து ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கோ பண்ண வேண்டிய விஷயம், சின்ன சின்ன விஷயமா இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க, அதாவது லாங் டைம் பிளான் அப்படின்னு சொல்லி பிரித்து பிரித்து எழுதணும். ஸோ இந்த ரெண்டு வகையை நீங்கள் பிரித்து எழுதி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நாள் ஃபுல்லாக. ஸோ அதுதான் உங்களுக்கு இருக்காதுலேயே பெஸ்ட்டான டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான சேலஞ்சாக கொடுக்குறேன். நாளை வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தினா, நீங்கள் இதை வந்து ஒரு எடுத்து ஒரு ஸ்டோரி எடுத்து நீங்க ஏதோ ஒரு வகையில வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது காலையில் சொன்னே மெடிடேஷன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஒரு 6 மணி போல, 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு ஹேஷ்டாக் நிரஞ்சா அப்படின்னு ஒரு ஹேஷ்டாகோட @ நிரஞ்சா அப்படின்னு என்னோட ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் டேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, டெய்லி இந்த சேலஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த சேலஞ்சு நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கும்போது, ஏன் கமெண்ட்ல வந்து டெய்லி நீங்கள் கொடுத்துருங்க, டெய்லி டே கவுண்ட் கொடுத்துருங்க, டே 1, டே 2, டே 3 அப்படின்ட்டு எத்தனை பேர் இந்த இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு ஒரு இது சொல்லணும்னா, பில்கேட்ஸ் ஃபாலோ பண்ணுவார், அப்துல் கலாம் ஃபாலோ பண்ணுவார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எண்ணிக்கையில இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. ஜான் ஆஃப் கெனடி ஃபாலோ பண்ணுவார், பரக் ஒபாமா ஃபாலோ பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா பெரிய ஃபிகர்ஸுமே ப்ராமினெண்ட்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு ரூல் என்னன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் பண்ணக்கூடிய இந்த சில விஷயங்கள் தான். ஸோ இன்னிலேருந்து இந்த வருஷத்தோட முடிவு வந்துருச்சு, அதாவது நவம்பர் வந்துருச்சு, ஸோ இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. அடுத்த 21 நாளைக்கு இதை ப்ராக்டிஸாக வச்சுட்டு இந்த ஹேபிட்டாக மாற்றிடும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு டே டு டேவே மாறிடும். ஸோ இந்த ஹேபிட்டை உங்கள் சேலஞ்சாக கொடுக்குற என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம், உங்கள் மைண்டை எப்படி நீங்கள் மாற்றிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஸோ இது நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒரு குட் அவுட்கமாக நானும் நினைக்கிறேன். ஸோ என்னங்க பர்சனாக ஃபாலோ பண்ணால் கிழக்கு நிறைய நிறைய விடைபெறது.